தமிழ்ச்சி பக்கம் பக்கமீச்சுன்னு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் தொடர் இலக்கணம் அப்படிங்கிற பார்ட் த்ரீக்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் பகுபத உறுப்பு இலக்கணங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இல்லை பகுபத உறுப்புகள் எத்தனை வகை வகைப்படுத்துகிறாங்க அதை எப்படி ஆமோசிக்கலாம் பகுபத உறுப்புகளாக ஒரு சொல்ல வந்து பிரிக்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோஸ் போகுது இந்த வீடியோஸ் வந்து பிகினர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஜவ்வாக இழுக்கிற மாதிரி தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த இலக்கணம் பக்குவது உறுப்பு இலக்கணம் இப்போ தான் நான் பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வர எடுத்துக்காட்டுகள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பகுபத உறுப்பிலக்கணம் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் அவ மீனிங் பாருங்களேன் இப்போ பகுபத பகு அப்படின்னா பிரித்து கொடுக்குறத பகிர்ந்து கொடுக்குறோன்னு ஞாபகம்ங்க பகு அப்படின்னா பகிர்ந்து கொடுக்குறது இதில் பகிர்ந்து கொடுக்குறது என்ன அப்படின்னா பதத்தை வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க பதம் அப்படின்னா சொல் சொல் அதுக்கு என்ன பேர் என்ன பார்த்தீங்கன்னா சொல் சொல்லுவாங்க மொழி சொல்லுவாங்க கிழவி அப்படின்னு மூன்று பேர் இருக்குது பதம் அப்படின்னா ஸோ சொல்லை வந்து பிரித்து கொடுப்பாங்களையே அப்படி பிரித்து கொடுக்குறதுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம் அதை வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுப்போம்னே அதுக்கு வந்து உறுப்புகள்னு சொல்லுவாங்க ஸோ பகுபதம் அப்படின்னா பிரித்த சொற்களுக்கு தான் உறுப்புகள் அப்படின்னு பேர் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி செவன்த் ஸ்டாண்டர்டில் பகுபத உறுப்பிலகணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் பார்க்காதாங்க அதுக்குரிய வீடியோக்குரிய டிஸ்கிரி லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ பதம் அப்படின்னா ரெண்டு வகைப்படும் பதம் சொல் அப்படின்னா ரெண்டு வகைப்படும் என்னன்னா ஒன்று வந்து பகுக்கக்கூடிய சொல்லாக இருக்கும் இன்னொன்று வந்து பகுக்க முடியாத சொல்லாக இருக்கும் அதாவது பகுபதம் அப்படின்னா ஒரு சொல்லை ஒரு ஒரு பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து பிரிக்க முடியும் ஒவ்வொரு பேரை பாத்தீங்க அப்படின்னா பிரிக்கவே முடியாது அதுதான் வந்து பகாபதம் பகுபதம் பகாபதம் அப்படின்னு ரெண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க என்னது பதம் அப்படிங்கிற சொல்ல ஓகேவா அப்போ பகுபதம் பிரிக்கக்கூடியது பகுபதம் பிரிக்க முடியாதது பகாபதம் ஆகும் அப்படின்றாங்க பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் அப்படின்னா பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரிக்கிறோம் அப்படின்னா பிரிக்கும் பொழுது அது அதோட மீனிங் வந்து புரியுது அப்படின்னா அது வந்து பகுபதம் அது வந்து இந்த பகுபதத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பகாபதம் பார்க்க போகிறதுல பகுபதம் ரெண்டு வகையாக வகைப்படும் என்ன அப்படின்னா பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு ரெண்டு வகையாக வகைப்படுத்துறாங்க எப்படி அப்படின்னா பெயர் பகுபம்னா ஒரு பெயரை பிரிக்க முடிஞ்சால் அது பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னா ஒரு செயலையோ ஒரு வினைச்சொல் வந்து பிரித்தோம்னா அது வந்து வினை பகுபதம் அப்படின்னு ரெண்டு வகையாக வகைப்படுத்துறாங்க ஸோ பகுபதம் அதாவது பதம் அப்படின்னா ரெண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் இந்த பகுபதம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு வகையாக வகைப்படுத்துறாங்க பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு ரெண்டு வகையாக வகைப்படுத்துறாங்க ஸோ இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ பகுபதம் உற்பத்த உறுப்புகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் பகுபத உறுப்புகள் தான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் ஆறு உறுப்புகள் கொண்டது அப்படின்ட்டுருக்காங்க என்னென்ன அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படிங்கிற ஒரு ஆறு உறுப்புகள் இருக்குது இந்த விகாரம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இப்போதைக்கு வேணாம் சரிங்களா இப்போதைக்கு அது வேணாம் இந்த அஞ்சை மட்டும் நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம் ஏன் ஏன் அதை முதல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பிரிக்கும் பொழுது இந்த அஞ்சு தான் ஃபஸ்ட்டு வரும் இதில் இந்த அஞ்சு தான் ஃபஸ்ட்டு வரும் இதில் பகுதி விகுதி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பகுபதம் சொல்லில் வந்து பகுதி விகுதி கண்டிப்பாக இரண்டு உறுப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது விதி ஸோ அதில் பிரிக்கும் பொழுது ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது எந்த வரிசையில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஆறு லைன் போ சாரி ஒரு அஞ்சு லைன் போட்டுக்கோங்க ஏன்னா வி விகாரம் அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க வேணாம் அஞ்சு மட்டும் எடுத்துக்கிறோம் என்ன அப்படின்னா அஞ்சு லைன் மட்டும் இப்போ போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டாச்சு இப்போ பகுதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரணும் ஸோ அது வந்து பகுதின்னு ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம் இதான் இதை வந்து இதை வச்சு ஒன் வேர்ட்ஸ் வரும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ பகுதி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் கடைசியாக வந்து விகுதி எடுத்துக்கிறோம் கடைசி லைன் வந்து விகுதி ஒரு சொற்றொடர் ஒரு சொல்லாக இருக்கட்டும் விகுதிங்கிறது கடைசியாக வரும் ஸோ விகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதிக்கு விகுதிக்கு இடையில் வந்து எத்தனை இருக்குது மூணு கோடு இருக்குது அந்த மூணில் அதாவது மேலே ரெண்டு விட்டால் கீழே ரெண்டு நடுவில் சென்று இருக்கு இல்லையா அதுதான் வந்து இடைநிலை இடை நிலை இது ஏன் அப்படிங்கிறது போக போக புரியும் ஸோ பகுதி ஃபர்ஸ்டாக வந்துடும் அஞ்சாவது வந்து விகுதி வந்துடும் இடையில வந்து என்ன வரும் இடைநிலை வரும் அதுக்கப்புறம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா சந்தி அப்படிங்கிறது வரும் சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில சாரியை அப்படிங்கிறது வரும் புரியுதா ஸோ அஞ்சு கோடு எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து பகுதியை போட்டிருங்க பாட்டம் கீழே வந்து விகுதியை போட்டுருங்க சென்ட்ரில் அஞ்சு கோடில் சென்ட்ரு எதா வரும் மூணுங்கிறதா சென்டராக வரும் ஸோ மூணாவது கோட்டில் இடைநிலை போட்டுக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது புக்போக புரியும் ஸோ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் சந்தி அப்படிங்கிற அந்த உறுப்பு தான் வரணும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில சாரி அப்படிங்கிற உறுப்பு தான் வரணும் ஓகேவா இது கிளியராக புரிஞ்சிச்சா இதை முதல் கிளியராக இருக்கணும் எது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சாவே நம்ம ஒவ்வொரு ஒன் வார்டில் கொஞ்சம் கிளியராக இருக்கும் சரிங்களா புரிஞ்சா இப்போ வாங்க நம்ம பாடத்தில் போகலாம் சரி ஓகே இப்போ பகுதி அப்படின்னு எடுத்துகிட்டோம் பார்த்தீங்கன்னா பகுதி அப்படிங்கிறது முதன் இலை அப்படின்னு சொல்கிறாங்க பகுதிக்கு என்ன பேர் என்ன முதன் இலை இளையன் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா வேல் அப்படின்னு புரியும் வேல் அது போக போக போய் வேல் வேலன் வேலனோட வேர்ச்சொல் என்னது வேல்னு வரும் ஸோ அந்த வேல் தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது அந்த வேலனுங்கிற பேரில் முதலாக இருக்கிற அடிசொல் வந்து வேல் தான் இருக்கு ஸோ அது வந்து முதநிலை அப்படின்னு சொல்றாங்க விகுதி அப்படின்னா இறுதி நிலை விகுதி இப்போ வேலன் வேலன் அப்படின்னு வேலனுங்கிறது வந்து அன்சவுன்ன முடியுது ஸோ அதுதான் வந்து விகுதி இறுதி நிலையில் இருக்கு ஸோ பகுதி விகுதி கண்டிப்பாக ஒரு ச ஒரு சொற்றொடலே சாரி ஒரு சொல்லை இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸு பெயர் சொல்லா இருக்கட்டும் வினைச்சொல்லா இருக்கட்டும் பகுதி விகுதி என்ன கொடுத்திருக்காங்க சொல்லின் முதலில் நிற்கும் சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும் பகாபதமாக அமையும் வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதுக்குரிய எடுத்துக்காட்டோட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஸோ பகுதினா என்ன சொல்லின் முதல்ல இருக்கும் அது வந்து பகாபதமாக இருக்கும் அந்த சொல்லோட முதல் பகுதி இன்னும் இதுக்கு மேலே பிரிக்க முடியாது சரியா பகாபதமாக இருக்கும் பகுபதம் அப்படிங்கிறது பிரிச்சா பொருள் தரக்கூடியதாக இருக்கும்னு நம்ம படித்தோம் அந்த வகையில் பகுதி அப்படிங்கிற டாபிக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா சொல்லோட முதல்ல இருக்கும் அந்த சொல்ல வந்து இன்னும் பிரிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கணும் அந்த சொல் அப்போ அது வந்து பகாபதமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே வினைச்சொல்ல வினை பகுபதத்தில் முதல்ல வர எழுத்து வந்து ஏவலாகவும் பெயர் வந்து அறுவகை பெயராகவும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டோட பார்ப்போம் இப்போ பகுதிக்குரிய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பகுதி ஊரன் ஊரன் அப்படின்னா அவன் அந்த ஊருக்காரன் ஊரன் இதோட வேர்ச்சொல் என்ன ஊர் தான் அப்ப ஊரன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லு அதோட வேற்ச்சொல் என்ன வருது ஊர் அப்படிங்கிறது வரும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது இது வந்து ஒரு முதநிலையா இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஊர் அப்படிங்கிறத பிரிக்க முடியுமா ஸோ பிரிக்க முடியாது அதனால் இது என்ன ஆகுது பகாபதமாக ஒரு சொல்ல அமைகிறது ஓகேவா அடுத்து என்னது ஊரன் அப்படிங்கிற பெயர் இந்த சொல் வந்து என்னதை இடப்பெயராக வருது இப்போ பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினிப்பெயர் குணப்பெயர் அப்படின்னு ஆறு வகையாக வகைப்படுது சரிங்களா காலப்பெயர் அதையும் நினச்சிக்கோங்க ஸோ ஆறு வகையாக வகைப்படுது இந்த ஊர் அப்படிங்கிறது வந்து இடப்பெயராது இருக்குது அப்போ அந்த பெயர் சொல் என்ன வருது ஒரு பெயர் சொல் ஏதாவது ஒரு பெயர் சொல்லாக வரும் அப்படின்னு நம்ம படித்த மாதிரி ரூல்ஸில் ஸோ அது வந்துருச்சு அடுத்து பாருங்களேன் வரைந்தான் அப்படிங்கிற சென்டென்ஸில் வரை இதோடய வரைந்தான்ங்கிற வேர் சொல் என்னது வரை வரை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க வினைச்சொல் வந்து ஏவலாக வரும் அப்படின்னு சொன்னாங்களே வினைச்சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஏவலாகவும் பெயர்ச்சொல்லாக இருந்தால் பெயர் சொல்லில் ஒரு ஆறு வகைகளை ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ரூல்ஸில் படிச்சோம் ஸோ அதே மாதிரி வந்திருக்கு வரை அப்படின்னா நீ வர நீ வரை அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஏவல் சொல்கிறோம் ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம் அதான் வரை ஓடு ஆடு அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா ஸோ அதுதான் வந்து வினைச்சொலோட ஏவலாக வரும் அப்போ முதல் விதி அவங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பகுதினா எப்படி இருக்கும் சொல்லோட முதல்ல நிற்கும் பகாபதமாக இருக்கும் பகாபதமாக இருக்குதா ஸோ இதை வந்து பிரிக்க முடியாதுல்ல அதை வந்து பகாபதமாக இருக்கும் வினைச்சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஏவலாகவும் பெயர் சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா அறுவகை பெயர்கள் ஒன்றாகவும் அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா பகுதினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோமா புரிஞ்சு எதாவது ஏதாவது டவுட் இருக்கா ஸோ இதை டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து விகுதி அப்படிங்கிறத பார்க்கப்போகிறோம் விகுதி அப்படின்னா சொல்லின் இறுதியில் நின்று தினை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தினை திணைன்னு என்ன உயர் திணைய அக்ரி பால்னா என்னது ஐம்பால் இருக்குல்லையே ஆண் பால் பெண் பால் பால் ஒன்றன் பால் பலவின் பால் இருக்குல்ல அதுதான் வந்து எண் அப்படின்னா என்னது ஒருமை பன்மை அப்படிங்கிறது இடம் அப்படின்னா மூவிடம் என்னது தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிறது காட்டத்தில் ஸோ இது கேட்பாங்க திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும் பகுபத உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து விகுதி இதை அப்படி எடுத்துக்காட்டோட பார்ப்போம் இப்போ பாருங்க விகுதிக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போமா இதுலவே பாருங்களே ஊரன் ஊரன் ஊர்கூட்டல் அன் அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க கூட்டல் அன் ஊரன் இப்ப உனக்கு ர வருதா ஊரன் வந்துடும் அந்த சொல் கிடைச்சிருதா நம்மளுக்கு ஸோ ஊர் கூட்டல் அன் இந்த அண்ணன் இருக்கிறது என்னது ஊரன் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன அவரும் ஓ ஒரு இவன் வந்து ஒரு ஊரன் அப்படின் போது என்ன வருது இவரும் ஆண் ஆண் அப்படின்னா ஆண் என்னது உயர்தினை உயர்தினை வந்துருச்சா ஊரன் அப்படிங்கிற இது வந்து ஒரு ஆண்பால் ஆணுன்னு சொன்னால் வந்து உயர்தினை ஸோ உயர்தினை வந்துடுது தான் இவன் வந்து ஒரு ஆண் பால் ஸோ ஆண் பால் வந்துருச்சு ஒருத்தனை மட்டும் தான் குறிக்குது என் ஒருமை ஊரனுங்கிறது ஒருவனை மட்டும் குறிக்கிறதுனால ஒருமை இடம் அப்படின்னா தன்மை சாரி படற்கை ஊரன் அவன் ஒரு ஊரன் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை பற்றி சொல்கிறாங்க ஸோ அது வந்து படற்கை அப்படிங்கிற இடத்தை காட்டுது அதே மாதிரி வினைச்சலில் பாருங்கள் அப்படின்னா வரைந்தான்ங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா வரை இது இடையில இருக்கிறதெல்லாம் ஓகே அது பார்த்துக்கலாம் வரை தான் என்னான்னு முடியுது உங்களுக்கு ஆண் முடியுது சரிங்களா வரை அப்படிங்கிறது பகுதி நம்ம தான் ஆண் அப்படிங்கிறது விகுதி ஆண் வரைந்தான் அப்படின் போது என்னது இது ஒரு உயர் நினை இது ஒரு ஆண் பால் வரைந்தான் அப்படின்னா ஒரு ஆண் வந்து வரைஞ்சிருக்கணும் எண் வந்து என்னது ஒருத்தனை தான் குடிக்கிது ஸோ இது வந்து ஒருமை இடம் பார்த்தீங்க அப்படின்னா படற்கை எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறான் அவன் வரைஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னே ஸோ வந்து இது படற்கை அப்போ மூணையும் காட்டுதா சாரி நாளையும் காட்டுதா அப்போ விகுதினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த விகுதி கடைசியில் முடியும் பார்த்தியா சவுண்ட்ஸ் வச்சு நம்ம கு பு கண்டுபிடிச்சிடலாம் விகுதி என்ன அப்படிங்கிறப்ப இப்போ ஊரன் எடுத்துட்டோம் அப்படின்னா அண்ணுன்னு முடிஞ்சா அது வந்து விகுதி நடிகன் அண் முடிதான் அண்ணு பார்த்தான் பார்த்தான்னா ஆண் முடியும் பார்த்தான் அப்படின்னா அது வந்து விகுதி வரைந்தான் அதுவும் ஆண் முடியும் ஸோ இதுவும் விகுதி மடித்தார் அப்படின்னா ஆன முடியும் கவனிங்க விகதினா இப்படித்தான் இருக்கும் மகிழ்ந்தாள் அப்படின்னா ஆள்னு முடியும் இதுதான் வந்து விகுதி சரிங்களா இது விகுதி அப்போ இந்த விகுதிக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறது அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் சரிங்களா என்ன கொடுத்துருக்கான் இப்போ படித்தான் படித்தான் அப்படின்னா ஆண் முடிஞ்சிருக்கா ஸோ அது ஆண் பால் வினைமுற்று விகுதி அடுத்து பாடுகிறாள் பாடுகிறாள்னா ஆள் ஓ பெண் பால் வினைமுற்று விகுதி படித்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று சொல்லாக இருக்குது ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஆண்பால் வினைமுற்று விகுதி பாடுகிறாள் ஆள் அப்படிங்கிறது விகுதி என்ன விகுதி பெண்பால் வினைமுற்று விகுதி பெற்றார் ஆர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி நீந்தியது நீந்தியது அப்படின்னா இது ஒரு அக்ரிணையை குறிக்கக்கூடியது மீன் நீந்தியது இப்போ மீன் ஒரு மீன் மட்டும் நீந்துச்சு அப்படின்னா நீந்தியதுன்னு சொல்லுவோம் நிறைய மீன்கள் நீந்துச்சு அப்படின்னா நீந்தியன அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதுதான் அங்க கொடுத்துக்காங்க அப்போ இங்க வந்து ஒரே ஒரு மீன் தான் நீந்தியது என்ன வந்து தூண் முடிச்சிருக்கனால ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி அதே மாதிரி ஓடின ஓடின அப்படின்னா மாடுகள் ஓடின அப்படின்னா நிறைய மாடுகள் ஓடுக்குது மாடு ஓடியதுன்னு சொல்லணும் ஒரு மாடு மட்டும் ஓடிச்சு அப்படின்னா மாடு ஓடியதுன்னு சொல்லணும் அதுதான் ருள்ஸு நிறைய மாடுகள் ஓடிச்சு அப்படின்னா மாடுகள் ஓடின அப்படின்னு முடியும்போது ஏ சொன்ன முடிஞ்சு அப்படின்னா பலவின் பால் வினைமுற்று விகுதி அடுத்து வரும் இன்னொரு ஆ வந்துச்சுன்னா அது வந்து பேரச்சு விதி நம்ம படிப்போம் இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா ஓடின அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்குது ஓடின அப்படின்னா ஒரு செயல் ஸோ அதில் வர்ற ஆ வந்து பலவின்பால் வினைமுற்று விகுதி சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் நான் சிரிக்கிறேன் அப்படின்னா நான் சிரிக்கிறேன் அப்படின்னா தன்மை தன்மை ஒரு ஆள் ஆள் மட்டும் சிரி சிரிக்கிறாங்க ஸோ ஒருமை வினைமுற்று விகுதி தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி தன்னையே சொல்லு சிரிக்கிறேன் படிக்கிறேன் விளையாடுகிறேன் விளையாடினேன் போனேன் வந்தேன் அப்படின்னு என்னையவே சொல்கிறேன் ஸோ அது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஆள் தானே வருது ஸோ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அதே மாதிரி உண்டோம் உண்டோம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் நாங்கள் எல்லாம் ஓடினோம் ஒரு என்னையோட ஒரு ரெண்டு மூணு சேர்த்து சொல்கிறேன் நாம் அப்படிங்கிறது வருது இல்லையா ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா தன்மை நிறைய பேர் இல்லையா ஸோ தன்மை பன்மை வினைமுற்று விகுதி தன்மைனா தெரியும் தன்மைனா தன்னை பத்தி பக்கத்துல இருக்கவங்களை பத்தி சொல்றது முன்னிலை அப்படின்னா உனக்கு முன்னாடி இருக்குங்கள பத்தி சொல்றது முன்னாடி இருக்கவங்கள கை காட்டி பேசுவோம்லையா அதுவு படற்கைனா என்ன எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க எங்கேயோ ஒரு குழு இருக்கும் எங்கேயோ ஒரு சங்கம் இருக்கும் அவங்கள பத்தி தான் படற்கை ஸோ நான் என்னை பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி சொல்றது நான் தாம் தாங்கள் நாங்கள் அப்படின்னு வந்தாலே அது வந்து தன்மை தான் அடுத்து பாருங்களேன் செய்தாய் நீ செய்தாய் நீ ஓடினாய் நீ விளையாடி நாய் அப்படின்னு வேறொருத்தவங்கள சொல்கிறோம் முன்னாடி இருக்கவங்கள பற்றி சொல்கிறோம் அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அந்த வார்த்தை வந்து இப்போ ஆய் ஓம் ஏன் ஆன் சொன்னால் கூட புரியாது ஆனால் அதுக்குரிய இருக்கிற சொல்லோடு நீங்கள் படிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா செய்தாய் அப்படின்னா நீ செய்தாய் நீ ஓடி நாய் அப்படின்னு முன்னாடி இருக்கவங்கள பற்றி சொல்கிறோம்னா முன்னிலை ஒருத்தர் தான் சொல்றோம் வினைமுற்று விகுதி அடுத்து நீங்கள் பாரீர் நீங்கள் நீங்கள் வந்தீர் நீங்கள் நீ முன்னிலை ஒருமை நீங்கள் அப்படி சொன்னோம்னா என்னது முன்னிலை பன்மை அப்ப ஈர் அப்படின்னு முடிஞ்சுனா அது என்ன விகுதி அப்படின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அடுத்து பாருங்களேன் அழகிய பேசும் அப்படிங்கறதுல பெயரட்ச விகுதிகள் அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா ஓடின இது ஏன் ஒன் பழவின் பால் வினைமுற்று விதி சொல்றாங்கன்னு கேட்பாங்க இது ஆ இதுல அவரு இதையே பெயரட்ச விகுதி கேட்குறாங்க அப்படின்னு வரும் ஸோ பெயரச்சம்னா என்ன ஒரு எச்ச சொல் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பெயரட்சம்னு சொன்னோம் இல்லையா ஸோ இப்போ அழகிய மரம் அழகிய மரம்னா அழகிய வீடு அழகிய சொல்லோட எந்த ஒரு போட்டால் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் இப்போ அழகிய வரைந்தேன்னு சொல்ல முடியுமா அழகிய ஓடினேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதலையா ஸோ அழகிய வீடு இப்போ அழகிய அப்படிங்கிற எச்எஸ் சொல்லோட வீடு ஆறு ஓடை காடு அப்படின்னு ஒரு பேர் சொல்ல போது அந்த சென்டென்ஸ் முழுமையாக இருக்குது ஸோ அது வந்து பெயரச்ச தொடர் சரிங்களா அதில் வர்ற ஆதான் பெயரட்ச விகுதி அழகிய அப்படின்னா பெயரச்ச விகுதி பேசும் பேசும் மரம் பேசும் கிளி பேசும் மாணவன் பேசும் ஆசிரியர் ஸோ இதில் வந்துச்சு அப்படின்னா உம் அப்படின்னா அதுவும் பெயரட்ச விகிதி ஸோ ஆலையோ உம்லேயோ முடிஞ்சு பக்கத்தில் ஒரு பேர் வரும் வந்துடும் எப்போ இருந்தாலும் வந்துடும் நம்ம சென்டென்ஸ் சொல்லும் போதே அது பக்கத்தில் பேர் தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அப்போ அ உம் சவுண்ட் வந்துச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பெயரற்ற விகுதி அடுத்து வந்து தேடி இது வந்து என்னது வினையற்ற விகுதி எப்படி அப்படின்னா வந்து பார்த்தேன் வந்து சென்றேன் வந்து ஓடினேன் இப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த சென்டர்ஸ் முழுமையாக இருக்குது வந்து இதே பேர் சொல்லி முடிப்புமா வந்து ரியானா வந்து குமார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சென்டென்ஸ் முழுமையாக இருக்குதா இல்லை அப்போ வந்துங்கிற இடத்துல ஏதோ ஒரு வினைச்சொல் வந்தாதான் அது கரெக்டாக வருங்கிறது தெரியும் நம்மளுக்கு அப்போ வந்து ஓடினேன் அப்படிங்கும்போது வந்து அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல் அதுக்கு பின்னாடி சாரி அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு வினைச்சொல் வரணும் அப்படிங்கிறது ரூல்ஸு ஸோ இது என்ன தூ ஊலையோ ஈலையோ முடிஞ்சு அப்படின்னா அது வந்து வினையெச்ச விகுதி இதே தேடி பார்த்தேன் தேடி ஓடினேன் தேடி பிடித்தேன் இந்த மாதிரி சொல்லும்பொழுதே உங்களுக்கு தெரியும் அப்போ அ சாரி ஊ இ சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையற்ற விகுதி அடுத்து பாருங்கள் வல்லர்க வல்லர்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி நம்ம படிச்சிருப்போம் இயர் வழங்கிய வாழ்க வாலிய வாலியர் அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும் ரூல்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஆராயலாம் கூடாது ரூல்ஸ்னால் இதுதான் இப்போ தான் இலக்கணம் எழுதணும் அப்படிங்கறத நம்ம படிச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும் நீங்கள் அந்த சென்டென்ஸோட ஒவ்வொரு சென்டென்ஸையும் புரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போக போக இது வந்து இந்த இந்த மாதிரி வினைமுற்று விகிதி அப்படிங்கிறது தெரியும் அடுத்து பாருங்க முளைத்தல் முளைத்தல் அப்படின்னா ஒரு தொழில் இப்போ மு விதை முளைத்தல் விதை வந்து அதோட பணியை செய்யுது முளைக்கிறது அதோட பணி சரிங்களா முளைத்தல் அப்படிங்கிறது செயலா இருந்தாலும் அது வருத்தல் முளைத்தல் அந்த மாதிரி தொழிற்பெயர்லாம் தெரியும் தொழிற்பெயர் விகுதி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி செவன்த் ஸ்டாண்டர்டில் தொழிற்பெயர் விகுதிகளை வந்து எப்படி ஆவச்சுக்கலாம் அப்படிங்கிறத நல்ல ஷார்ட்கட்டாக அதை சொல்லியிருப்பேன் அது ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும் நம்ம வடிவல் சாரை வச்சு நான் அந்த 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 தொழிற்பெயர் விகிதம் எப்படி ஆச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம மறக்காம பாத்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் விகுதினா என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ முளைத்தல் அப்படின்னா தல் அப்படின்னு முடிஞ்சிருக்குது இல்லையா ஸோ அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து தொழிற்பெயர் விகுதி ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நம் நம்ம பார்த்துட்டோம் இது மாதிரியே எக்ஸ்ட்ரா அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஆண் பால் வினை விகிதம் அண் மட்டும் வந்தால் ஆண் பால் வினை மூற்று கிடையாது ஆண் வந்தாலும் புரியுது அதே உன் ஆண் பால் வினை முற்று விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் இப்போ அண் அப்படின்னு நெடியில் சாரி குடியில் கொடுத்தாங்க ஆண் அப்படின்னு நெடியில் ஒரு வார்த்தணும் ஸோ அதே மாதிரிதான் அல் ஆல் அர் ஆர் அதே மாதிரி தூ ரு இது வந்து நீந்தியது மீ நீந்தியது அப்படின்னா ஒன்றன் பால் அதே மாதிரி மீ ட்ரூ அப்படின்னு வரும் நீந்தியதுன்னு சொல்லுவாங்க ட்ரூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க சொத்து ட்ரூ அப்படிங்கிறதும் ஒன்றன் பால் வினைமுற்று அதே மாதிரி பலவின் பால் வினைமுற்று இது ஓடின ஓடின கூட வரலாம் ஆ சவுண்ட் அதே மாதிரி சிரிக்கிறேன் ஏன் அப்படின்னா அதோட குரில் என் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரில் இருந்துச்சுன்னா நெடியில் ஒன்று இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் ஆம் உண்டோம் முண்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆ ஆ ஏ ஏ ஓ ஸோ அதெல்லாம் வந்து தன்மை பன்மை வினைமுற்று விகுதி தான் அதை நீங்கள் படிச்சுக்கணும் ஆம் ஆம் எம் ஏம் ஓம் அப்படிங்கிறது தான் அந்த தான் நீங்கள் இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும் வேற வழி இல்லை அடுத்து பாருங்க செய்தாய் ஆய் ஆய் அடுத்த ஐ இ இந்த மாதிரி முடிஞ்சாலும் அது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அதே மாதிரி இர் ஈர் அப்படின்னாலுமே முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அதே மாதிரி ஆ உம் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆ உம் அடுத்து பார்த்தீங்கன்னா உ ஈ அடுத்து வந்து க இயர் இருந்துச்சுன்னா அப்படின்னா வினை வினைமுற்று விகுதி இந்த தொழிற்பெயர் விகிதிகள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது ஸோ புரியுதா ஸோ விகுதினால் இவ்வளோ விகுதி இருக்குது புரியுதா இப்போ ஒரு சென் பெயர் பெயர் சொல்லாக இருக்கட்டும் வினை சொல்லாக இருக்கட்டும் கடைசியில் முடிக்கிறத வச்சு தான் நீங்கள் அது என்ன விகுதி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இடைநிலை இடைநிலைனா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இடைநிலைனா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பகுதிக்கும் விகுதிக்கும் பகுதி டாப்ல வந்துடும் விகுதி பாட்டம் வந்துடும் நடுவில் இடைநிலை ஸோ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தான் இடைநிலை வரும் அப்படிங்கிறது ஒரு வண்பாடு ஸோ அது என்ன வேலையை பார்க்குது அப்படின்னா காலத்தை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ காலத்தை வந்து எதில் காட்டும் பேச்சொல்ல காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்புறம் காலம் காட்டும் எதில் காட்டும் வினீச்சல்ல தான் இடைநிலை காலத்தை காட்டும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் ஏன்னா பேர் வந்து காலம் காட்ட முடியாது பேர் காலம் காட்ட முடியுமா அப்போ இடைநிலை அப்படிங்கிறது வினைச்சொல்லில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுவும் காலத்தை காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஸோ இடைநிலைக்குரிய அந்த ஒன் இது எடுத்துக்காட்டை பத்திரலாம் ஸோ இடைநிலை பார்க்க போகிறோம் இடைநிலைன்னா என்ன காலத்தை காட்டக்கூடியது இடைநிலை என்னென்ன காலம் தெரியும் நம்மளுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற மூன்று காலம் தெரியும் அதுபோக எதிர்மறை இடைநிலை பெயர் இடைநிலை அப்படின்னு இடைநிலை இன்னும் ரெண்டு வகையாக வகைப்படுத்தி மொத்தம் அஞ்சு வகையாக வகைப்படுத்திருக்கிறாங்க புரியுதா இப்போ இடைநிலை இறந்த கால இடைநிலையாக இருந்தால் என்னென்ன லெட்டர் வரணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இத் இத்து இட்டு இரு இன்னு அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இத்து இட்டு இரு இன்னு இப்படி இடையில வந்துச்சு அப்படின்னா அது வந்து இறந்த கால இடைநிலை அதுக்கு எடுத்துக்காட்டோட பார்த்தோம் அப்படின்னா நடந்தான் நடந்தான் அப்படின்னா கடைசியில் வந்து தான் முடிஞ்சிருக்கு அதுதான் வந்து ஆண் சவுண்டான் நம்மளுக்கு விகுதியாக இருக்கும் ஸோ அடைய இடையில வந்து இத்து அப்படிங்கிற சொல்லியிருக்கு அதே மாதிரி கொண்டான் அப்படின்னா இட்டு அப்படிங்கிற சொல்லு பயன்படுத்துவதில் அதே மாதிரி சென்றான் அப்படின்னா அப்படிங்கிற சொல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது ஸோ இத்து இட்டு இரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த இன்னுங்கிறது ரேர் தான் இறந்தகால ரேராக தான் வரக்கூடிய சொல் ஸோ இத்து இட்டு இரு இது வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து இறந்தகால இடைநிலை சொல் அதே மாதிரி நிகழ்கால இடைநிலைக்கு வரக்கூடிய சொல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரு கிஞ்சு ஆனின்று அப்படிங்கிற மாதிரி முடியணும் இடையில வரணும் சரிங்களா அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நிகழ்கால இடைநிலை எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா உயர்கிறான் உயர்கிரான் அப்படின்னா கிரு அப்படிங்கிறது ஒரு சொல் உயர்கிறான் அப்படின்னா கிரு அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை இருக்குது அதே மாதிரி உயர்கின்றான் அப்படின்னு சொன்னோம்னா கின்று அப்படிங்கிற சொல் வந்துடும் உயர்கின்றான் அப்படின்னா கின்று அப்படிங்கிற இடை இகழ்கால இடைநிலை வரும் அதே மாதிரி உண்ணான் இன்று அப்படின்னு வந்துச்சுன்னா உண்ணா ஆ வருது நின்று அப்படிங்கிற சூழ் வருது ஸோ இது வந்து இ நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பெரும்பாலும் பு புரியாத மாதிரி தான் இருக்கும் ஏன் ரூல்ஸை வந்து நீங்கள் படிச்சு தான் ரூல்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா அந்த பகுபது உறுப்புகள்னால் ஆறு என்னென்னா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பிரிக்கும் பொழுது பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போ நிகழ்கால இடைநிலைக்கு வந்து கிரு கின்று ஆணின்று அப்படிங்கிற மூன்றில் இடையில ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா வந்து நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு புகுவான் நாளை புகுவான் புகுவான் ஆகவே நாளைக்கு போ அப்போ எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது நாளைக்கு நடக்கிறது எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது ஸோ இன்னைக்கு நடக்கிறது நிகழ்காலம் நேற்று முடிஞ்சது இறந்த காலம் ஸோ புகுவான் அப்படின்னு சொன்னோன்னே நாளைக்கு நடக்குது ஸோ அது வந்து என்ன எழுத்து வருது இவ் அப்படிங்கிற எழுத்து கேட்பீங்க சென்ட்ரன் இந்த சொல்ல வந்து இவ்வுதான் இருக்குது அப்படிங்குறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ அதையும் நான் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் இப்பு இப்பு அப்படிங்கிறது உன்பான் உன்பான்ச்சுன்னா அதில் இப்பு வருது உன்பான் அப்படின்னா இப்பு அப்படிங்கள சொல்லுவது இக்கு அப்படிங்கிறது செய்கேன் செய்கேன் அப்படிங்கிறதும் எதிர்கால இடைநிலையை குறிக்கக்கூடியது செய்கேன் சரிங்களா செய்கேன் ஏன் அப்படிங்கிறது தான் என்னது செய்கேன் அப்படின்னா ஒருமை தன்மை ஒருமை வினிமுற்று விகிதி வரும் ஸோ அதுக்கு முன்னாடி இக்கு அப்படிங்கிற சொல் வந்திருக்கறனால இது வந்து எதிர்கால என்னன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இப்போ இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் வந்து இத்து இருக்குது இட்டு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பிங்களே ஸோ அதுக்கு சொல்கிறேன் இப்போ வென்றார் அப்படின்னா டார்ன்றது இதில் வந்து என்ன செய்வோம் விகிதி எப்படி இருப்போ டார் அப்படின்னு நமக்கு என்ன சவுண்டு வருது ஆர் அப்படிங்கிற சவுண்டு வருதா ஸோ ஆர் அப்படிங்கிற சவுண்டு வந்துருச்சு இதுதான் விகிதி இப்போ ஆருக்கு முன்னாடி என்ன இருக்குது ட்ரா அப்படிங்கறத வந்து ஆர் அப்படின்னு பிரிச்சுங்க அப்போ ஆவோட எந்த லெட்டரை சேர்த்தா உங்களுக்கு வந்து ட்ரா வரும் இட்டு அப்படிங்கிற எழுத்தை சேர்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன வருது ட்ரா வென்றார் அப்படிங்கிறது வந்துடுதா ஸோ அப்போ இறந்த காலட என்ன இட்ரு அப்படிங்கிற சொல்லு அங்கே வந்திருக்கு தெரியுதா அதே மாதிரி நிகழ்கால பாருங்களேன் நிகழ்கால கிரு அப்படிங்கிறது அங்கே வந்துருக்குது உன் ரான் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஆண் அப்படின்னு வருது விகுதி வந்து என்னது ஆண் வருது இந்த ஆவோட எந்த லெட்டரை சேர்த்தா உங்களுக்கு ரா அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னா இற்று அப்படிங்கிற சொல் வந்து கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து கிரு அப்படிங்கிற சொல் வந்திருக்கா கிருனே போடுவோம் அப்போ கிருன்னு போட்டோம்னா விதி பாருங்க கிரு கிருண் போட்டோம்னா என்ன விதி வரும் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இதில் ட்ரூ பேர்ஸ்னா இற்று அப்படிங்கிற சொல் வரும்போது இற்று ரா ஆவு இணைந்து ட்ரா அப்படிங்கிற சொல் உருவாகுதா அப்போ உண்கிறான் அப்படிங்கிற இன்னொரு எழுத்து உருவாகுதா ஸோ புரிய நினைக்கிறேன் நீங்கள் அடுத்து போக போக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு எனக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ அந்த லெட்டரை போதே தெரியும் ரு கிரு கிரு அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி உன்கின்றான் அப்படின்னு இடையில இன்றான் உண்கின்றான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கின்ரு அப்படிங்கிறது வரணும் உண்ணா நின்று அப்படின்னா உண்ணாமல் நின்றான் அப்படிங்கிறது உண்ணா நின்று அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஆ நின்று அப்படிங்கிறத சொல் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் மனப்படமில்ல தான் ஆகணும் அடுத்து எதிர்கால இடையிலே பாருங்கள் அதே மாதிரி எதிர்ப்பு புகுவான் புகுவான் என்ன சவுண்டு புகுவான் ஆண் அப்படிங்கிற சவுண்டு வருதா இந்த ஆவோட எந்த லெட்டரை சேர்த்தா உங்களுக்கு வா அப்படிங்கிற சொல் கிடைக்கும் அப்படின்னா இவ் அப்படிங்கிற சொல் இணையும் பொழுது வா இவ்வு கூட்டல் ஆயின் வா அப்படிங்கிற சொல் கிடச்சிருச்சா அப்போ இவ்வுங்கிறது என்னது எதிர்கால இடைநிலை இதே மாதிரி தான் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் இடைநிலை எங்கே பயன்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் புரியுதா ஸோ எதிர்மறை இடைநிலை பார்க்கலாம் எதிர்மறை இடையிலாம் எதிர்மறையாக இருக்குது பறிக்காதீர் பறிக்காதீர் வந்து நீங்கள் எதிர்மறை இடைநிலை அப்படின்னா அ அல் இல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எதிர்மறை இடைநிலை அப்படிங்கிற மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெயர் இடைநிலைகள் அப்படின்னா மகிழ்ச்சி அறிஞன் மகிழ்ச்சி சீ அப்படின்னு முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு வந்து வேற பேர் சீ அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வந்து தொழிற்பெயர் விகிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க தொழிற்பெயர் விகிதி தனியாக பார்த்தா தான் புரியும் இச்சு இங் இந்த மாதிரி முடிஞ்சு அப்படின்னா பெயர் இடைநிலைகள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இச்சு இத்து இவ்வு எந்து இங்கு இது முடிஞ்சு அப்படின்னா அது வந்து பெயர் இடைநிலை இந்த இத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா பெயரிடைநிலை வரும் இதே வினைச்சொலை இத்து வந்துச்சு அப்படின்னா இறந்தகால இடைநிலையில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இவ் அப்படிங்கிறது பெயர் சொல்ல வந்துச்சு அப்படின்னா பெயரிடைநிலை வச்சுக்கணும் இவ்வுங்கிற சொல் வந்து எதிர்கால இடைநிலை வினைச்சொல்லை வந்துச்சு அப்படின்னா எதிர்கால இடைநிலை வரும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இடைநிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டா புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும் வேற வழியில் விதினா அப்படித்தான் படிச்சதாகணும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இடைநிலைன்னா என்ன காலம் காட்டும் இடைநிலை நம்ம பார்த்தோம் பார்த்தோம் இல்லையா பகுதிக்கும் விகிதைக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் அடுத்து பாருங்க சந்தி சந்தி அப்படின்னா பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் நம்ம சொன்னோம் இல்லையா பகுதி டாப்பு விகுதி பாட்டமு இடையில இடைநிலை அந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்து சந்தி அதுக்கு இடையில அது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில சாரியே ஸோ பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியே அப்படிங்கிறத ஒரு இதாக படிச்சுக்கணும் புரியுதா அப்போ சந்தினா என்னது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியதான் சந்தி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ சந்தினா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சந்தி அப்படின்னா இந்த திரு எழுத்துக்கள் வந்தால் தான் அது சந்தின்னு சொல்லுவாங்க ஸோ இத்து இப்பு இக்கு ஈ யூ அப்படின்னு சொல்றாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இத்துங்கிறது இறந்த கால இடைநிலைன்னு படித்தோம் இப்புங்கிறது எதிர்கால இடைநிலை இக்கு அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலைன்னு பார்த்தோம் ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இதில் எப்படி ஆச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அப்படிதாங்க ஆகணும் சரிங்களா கொஞ்சம் கஷ்டம் தான் பகுபு ஒரு பிழக்கணங்கள் கஷ்டமாதிரிதான் இருக்கும் ஆனால் இப்போ பிரிக்க பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இப்போ உருத்தூம் அப்படின்னா சந்தி இப்போ இப்போ பாருங்கள் பகுதி விகுதி இடைநிலை நம்ம பார்த்துருக்கோம் பகுதி விகுதி இடைநிலை மூணு பார்த்துருக்கோம் ஸோ அதை வச்சு பார்த்துடலாம் உரு அப்படின்னா பகுதி ஊம் அப்படின்னு என்னது ஊம் ஊம் அப்படின்னு என்னது விகுதி ஊம்னு என்னது பெயரச்ச விகுதி ஸோ உரு ஊம்னு கண்டுபிடிச்சாது அடுத்து பாருங்கள் உருத்தூம் தூம் அப்படிங்கறதுல ஊவோடு எதை சேர்த்தா உங்களுக்கு தூ கிடைக்கும் ஸோ இத்துங்கிற சொல்ல கிடைக்கும்போது தான் தும் அப்படிங்கிற ஒரு எழுத்து ஸோ இங்கேனும் ஒரு ப்ளஸ்ஸை போட்டுருங்க அடுத்து பாருங்களே பக்கத்தில் என்ன ஒரு என்ன 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 ஒரு எழுத்து என்ன மிச்சம் இருக்குது இத்து அப்படிங்கிற எழுத்து இருக்குது ஸோ இத்து அப்படிங்கிற எழுத்த போட்டாச்சு இப்போ வாசு பாருங்களே உரு தூம் உரு தூம் அப்படிங்கிற அது வந்துருச்சா பிரிச்ச பிரித்தோடனே அதை சேர்க்குறப்ப கரெக்டாக சேரணும் ஊ இத் இத்து உடைஞ்சி தூ அப்படிங்கிறது அடுத்து உம் உருத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருச்சா இப்போ உரு பகுதி உம் விகுதி இத்து உருத்தும் அப்படின்னது இத்துங்கிறது கால இடைநிலை உருத்தும் கால இடைநிலை இந்த இத்து இருக்கு இல்லையா ஸோ பகுதி பகுதி விகுதி அதுக்கு இடையில வர்றது இடைநிலை அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது என்னது சந்தி புரியுதா அப்போ இந்த இத்துங்கிறது சந்தி இப்போ அதுக்கு இப்போ இதவே பிரிங்களே இதவே பிரிங்க ஒரு இத்து இத்து கூட்டல் ஊம் இப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது இடைநிலை எது சந்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற மெய் தான் சந்தியாக வரும் ரெண்டாவதாக இருக்கிற மெய் எழுத்து இடைநிலையாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பாடம் நினைச்சுக்கணும் அதே அதே மாதிரி பொருந்தி அப்படிங்கிற சொல்ல வந்து ஈ அப்படிங்கிற உடம்படு மெய் சந்தி வருது ஸோ உடம்படு மெய் சந்தி உடம்படு மெய் எழுத்து ஈ இவ்வுன்னு படிச்சிருப்பேம்னா அதில் இப் இவுங்கிறது உடம்படு மெய் சந்தி அப்படிங்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஸோ சந்தியில் பெரும்பாலும் இத்து எப்பு இக்கு அப்படிங்கிறதா வரும் இ இவ்வு வர்றது ரேர் தான் அதே மாதிரி சாரியை பார்த்தோம் அப்படின்னா சாரியை அப்படின்னா என்னது சாரி பகுதிக்கும் இடைநிலைக்கு வரக்கூடிய சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது சாரியை ஸோ அதோட எடுத்துக்காட்டை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சாரியைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன் அப்படிங்கிற சாரியை தவிர்த்து நிறைய இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து தான் ஆகணும் சரிங்களா நடந்தனன் இப்போ நடந்த அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துட்டோம் நட பகுதியை பார்த்தோம் படிச்சிருந்தோம்னா ஸோ நட அப்படிங்கிறத எடுத்துக்கங்க அடுத்து வந்து விகுதி என்ன வரும் நடந்தனன் அன் அண் அண்ணுங்கிற சவுண்டு உங்களுக்கு வருது ஸோ பகுதி போட்டாச்சு விகுதி போட்டாச்சு அடுத்து பாருங்கள் இடைநிலை இடைநிலை என்ன வரும் இடையில வருமா ஸோ நடந்தனன் அப்படிங்கிறது என்ன முடிந்து போன விஷயம் நடந்தனன் நடந்தனன் அப்படிங்கிறனா இத்து அப்படிங்கிற தான் வரும் நடந்தனன் அப்படின்னா இத்துங்கிற தான் வரும் ஸோ என்ன போட்டுக்கோ பகுதி போட்டாச்சு விகுதி போட்டாச்சு இடைநிலை போட்டாச்சு அடுத்து சந்தி சந்தின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் நட இந்து தா இங்கே ஒரு இத்து வந்துருச்சு இடையில ஒரு எழுத்து இருக்கா இந்துங்கிற இருக்கா அந்த இந்துங்கிற எழுத்து எப்படி வரும் அப்படின்னா இத்துன்னு வந்து ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்துன்னு வரும் இந்து அது நடந்தனன் அப்படின்னா நடந்தனன் அப்படின்னு வந்துச்சு இந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக இத்து அப்படிங்கிற இன சொல் வரணும் இதே நடத் நடத்தனன் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்து அப்படிங்கிற சொல் வந்து ப்ராக்கெட் குள்ளே வரும் ஸோ இத்துங்கிற சொல் வந்து ப்ராக்கெட் குள்ளே வரும் இது வந்து விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விகாரங்கிறது போக போக புரியும் ஸோ இது அப்படி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து என்னது இத்து அண்ணு இடையில வந்து ஒன்று சாரி அப்படிங்கிறது வரணும் ரூல்ஸ் என்னது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் சாரி அப்படிங்குறது வரணும் அது என்ன லெட்டர் அப்படின்னா அண்ணுங்கிற எழுத்து தான் வருது அண் அப்படிங்கிற எழுத்து தான் வருது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுத போகிறோம் எப்படி எழுத போகிறோம் நட நட எழுதிட்டு இந்த இத்தை விட்டு இந்து அப்படிங்கிற விகாரம் சொல்ல மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்து அப்படிங்கிறத போடணும் அடுத்து இந்த இத்து ஆவு இணைந்து உனக்கு என்ன வரும் தா அப்படிங்கிற சொல்லு வரணும் அடுத்து இன்னும் ஆணைந்து நா அப்படிங்கிற சொல்லு வரும் அடுத்து இன்னுங்கிற எழுத்த இங்கே போட்டுற அப்போ என்ன கிடைக்கிது உனக்கு நடந்தனன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கிடச்சிருச்சா ஸோ அண்ணுங்கிறது எங்கே வரணும் இங்கே வரணும் புரியுதா போக போக புரியும் ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போதுமே ரொம்ப கஷ்டம்தான் பகுதின இது விகுதின இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இதில் இருக்க ரூல்ஸ் படி இந்தந்த லெட்டர்ஸ் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு புரியுதா ஸோ புரியுதோ புரியலோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இது வந்து டிஎன்பிசியில் முக்கியங்கிறத தவிர்த்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் புரியுதா அடுத்து எழுத்து பேர் எழுத்து பேர்னா என்ன அப்படின்னா பகுபத உறுப்புக்கொழுல் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேர் ஆகும் சொல்கிறாங்க இப்போ பகுத பகுப்பத உறுப்புக்குள் அடங்காமல் உறுப்புக்கொள்ள இல்லாத ஒன் பகுபத உறுப்புக்கள் என்னது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம்னு சொல்கிறாங்களா ஸோ அதுதான் अंदर பகுபது உறுப்புக்கள் அது தவிர்த்து வரக்கூடியது எழுத்து பேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய் எழுத்து எழுத்த பேர் ஆகும் பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர் சாரியை என்னது அண்ணு அற்று அல்லு இல் அப்படி நிறைய எழுத்துருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் சாரியைனா என்ன அந்த என்னென்ன எற்று வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதில் இத்து வந்துச்சு சாரியை வரக்கூடிய இடத்துல இத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து எழுத்து பேர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க ஸோ எழுத்து பேருக்குரிய எழுத்து இத்து எடுத்துக்காரோட பார்க்கலாம் வந்தனன் நான் சொன்னேன் வந்தனன் இப்போ நம்ம விகாரத்தை பார்க்க போகிறோம் எடுத்துக்காரோட பார்த்தோம்னா ஒன்று இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்தனன் அப்படிங்கிறத அதோட பகுதி எழுத்து என்னது வா அப்படின்னு சொல்லக்கூடாது அதை என்ன செய்யணும் நம்ம ப்ராக்கெட் குள்ளே போட்டுக்கணும் அதை வந்து ப்ராக்கெட் குள்ளே வா அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்மளுக்கு வா அப்படின்னு வந்திருக்குது வா அப்படிங்கிறதான் வேர் சொல் வந்தனங்கிறத போய் வேர் சொல் என்ன வாழ்ந்தோம் சொல்லுவாங்க வா நான் சொல்லுவாங்க வா அப்படின்னு சொன்னதே கரெக்டு ஸோ தான் வந்து வாங்குற சொல் தான் நம்மளுக்கு திரிந்து தான் வா அப்படிங்கிற சொல் நம்ம இருக்கிறனால அந்த வாவை பா ப்ராக்கெட்டில் போடுறாங்க அதுதான் வந்து விஹாரம் வா அப்படிங்கிறது பகுதி இவ் வா ஆனது விகாரம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சொன்னாலையா இந்து வந்துச்சு அப்படின்னா அந்த இந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிடும் இத்துங்கிறது வெளிப்படையா வரும் அந்த இந்துங்கிற எழுத்து தான் நம்மளுக்கு இத்தா வந்திருக்குது சோ இது புரிய நினைக்கிறேன் வா இப்போ வந்து வாத்தனன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சோ வந்தனன்னு சொல்றதுக்காக தான் இந்த லெட்டர் வந்து யூஸ் பண்றாங்க தெரிந்து வந்திருக்குது அதான் சொல்றாங்க விகாரம் அப்படின்னா பகுதி விகுதி இங்க பாருங்க சாரி பகுதி தனி உறுப்பு என்று மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க தனி உறுப்பு அன்று விகாரம் அப்படிங்கிறது தனி உறுப்பு இல்லை பகுபத உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் இந்த விகாரம் பெரும்பாலும் பகுதி சந்திக்கு தான் பெரும்பாலும் வரும் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்தனன் அப்படிங்குறதெல்லாம் வா அப்படிங்கிறது பகுதி ப்ராக்கெட்டில் வாழ் திரிஞ்சு நம்மளுக்கு வான் வந்திருக்கு அதே மாதிரி இந்து அதை தான் ப்ராக்கெட் குல போகணும் இதே வாரி இந்த இடத்துல இத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம இத்த ப்ராக்கெட் குழப்ப போட்டு வெளியே இருந்து போடுவோம் ஸோ போக போக நீங்கள் அடுத்து நம்ம பகுப்பதாக இருக்கிற உறுப்பு பிரிப்போம் இல்லையா ஒவ்வொரு பயிற்சியில் இலக்கணத்தில் ஒன் வர்ட்ஸ் பிரிக்கும் போது அதை பார்க்க பார்க்க தெரிஞ்சிடும் அடுத்து பாருங்கள் இத்து அப்படிங்கிறது என்னது கால இடைநிலை இத்து வந்தனன் அப்படிங்கிறது இத்து இருந்தகாலண்ணே பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை வந்துருச்சா ஸோ இத்துங்கிறது இட இதனை அண்ணுங்கிறது சாரி இந்த அண்ணுங்கிறது வந்து என்னது ஆண்பால் வினைமுற்று விகுதி புரியுதா கொஞ்சம் பிகினருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க தான் தெரியும் புரியாத மாதிரியே தான் இருக்கும் ஸோ புரிஞ்சவங்க இதை மட்டும் கொஞ்சம் என்னென்ன விதி என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து இது எப்படி என்ன டெப்த்தாக நடத்துறது அப்படிங்கிறது தெரில அப்படி நடத்தணும் அப்படின்னா பகுதியை மட்டும் ஒரு மணி நேரம் போடணும் விகுதி மட்டும் தனியாக காமணி நேரம் போடணும் இப்படி தனித்தனியாக போட்டோம்னா நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கனால ஸோ விருப்பம் இருக்கவங்க அதை பாருங்கள் இல்லை விட்டுருங்க புரியுதா ஸோ அடுத்து பாருங்கள் எழுத்து பேர்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செய்யாதே செய்யாதே அப்படின்னாலே வந்து ஆப்போசிட்டில் வரனால ஸோ எதிர்மாதிரி இடையிலே வரும் அப்படிங்கிறது தெரியும் செய்யாதே செய் அப்படின்னு என்னது பகுதி செய்யாதே ஏன்னு முடிஞ்சிருக்கா ஸோ ஏ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி செய்யாதே அப்படின்னு முன்னாடி இருக்கங்கள ஒருத்தரை நம்ம ஒரு வேலை ஏவல் ஏ ஏவல் பண்ணுற ஏவலாம் செய்ய சொல்றோம் ஸோ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி அதே மாதிரி ஆ அப்படின்னு என்னது எதிர்மறை இடைநிலை இது ஈ அப்படிங்கிறது என்னது உடம்படு மெய் சந்தி நம்ம பார்த்தோம் இல்லையா உடம்படு மெய் சந்தி இங்கே இத்து வந்திருக்குல்ல அந்த இத்து தான் வந்து எழுத்து பேர் ஸோ அந்த இடத்துல வந்து சாரியே வரணும் சாரியே வர இடத்துல அந்த இத்து வந்திருக்கிறனால இது தான் வந்து எழுத்து பேர் இப்போ அந்த செய்யாதே அப்படிங்கிற சென்டென்ஸை கூட்டி பார்ப்போமா இப்போ ஒன்று ரெண்டு மூணு இருந்துச்சுன்னா கூட்டி பார்க்குற மாதிரி இதை கூட்டி பார்ப்போம் செய்யாதே செய் அப்படிங்கிறத அப்படியே எழுதுவோம் செய் சரியா இ ஆ இணைஞ்சு என்ன வரும் யா அப்படிங்கிற சொல் உருவாகுதா அதே மாதிரி இத்து ஏ இணைந்து தே அப்படிங்கிற சொல் உருவாகுதா செய்யாதே அப்படிங்கற சொல் வந்துருச்சா இப்படிதாங்க பிரிக்கிறது நம்மளாக பிரிக்கணும் ஒவ்வொரு இடத்தையும் பிரிக்கணும் இப்ப செய்யாதேங்கிறத செய்யுங்கிறத பகுதி வந்து மீனிங்கா பிரிக்கணும் இப்ப யாங்கிறத பிரிக்கும் போது ஈ ஆன்னு பிரிக்கணும் சரியா தேங்கிறத இத்து கூட்டல் ஏன்னு பிரிக்கணும் இது ஒரு வரிசையில் தான் நீங்க போடணும் தான் பிரிக்கணும் சரியா ஃபஸ்ட்டு பகுதியை கரெக்டாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு பகுதியை கரெக்டாக போட்டுட்டு மற்ற எழுத்த எல்லாத்தையும் என்ன செய்யணும் அந்த உயிர் இருந்தால் மெய் எழுத்து உயிர் எழுத்தால் தனித்தனியாக பிரிக்கணும் பிரிக்கி பிரித்து பிரித்து எழுதினாலே உங்களுக்கு தெரியும் புரியுதா ஸோ என்னாலையும் முடியலை இது இன்னும் எப்படி விளக்கமாக சொல்லித்தரணும் தெரில ஸோ புரிஞ்ச இதை படிங்க இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா ஸோ நம்ம பார்த்த அந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இப்போ உணர்ந்த அப்படிங்கிற சென்டென்ஸ் எடுத்துக்கிறதும் சொல்ல எடுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பகுதினா என்னது ஒரு பகுதி வந்து பிரிக்கும் பொழுது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் ப்ளஸ் அந்த பகுதியை திரும்பவும் பிரிக்க முடியாதா இருக்கணும் அப்படிங்கிறதா தான் ரூல்ஸு ஸோ உணர்ந்த அப்படிங்கிறதுல உணர் அப்படிங்கிறதான் எல்லாம் எழுதணும் ஸோ உணர் அப்படின்னா அது வந்து என்னது திரும்ப அதை வந்து பிரிக்கவும் முடியாது ப்ளஸ் அதோட மீனிங் என்ன உணர்னா உணர்ந்து போடுறது ஸோ அதோட வேர்ச்சொல் தான் உணர்ந்த அப்படிங்கிற வேர்ச்சொல் தான் உணர் ஸோ உணர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து கொடுத்துருக்காங்களே இந்து கொடுத்தாலே என்ன சொல்லியிருக்கேன் அதோட இணை எழுத்து தான் இங்கே வரணும் இந்து சரி இத்து ப்ராக்கெட்டில் இந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம படிக்க சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ இந்து அப்படிங்கிறத போட்டாச்சு அடுத்து தா இருக்குல்லையே அந்த தாங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும் ஸோ பிரித்து எழுதுறது இப்படித்தான் இப்போ நீங்கள் இதை வந்து இப்போ கூட்டும்போது எப்படி வரும் உணர் இத்துக்கு பதில் அந்த இந்த போட்டுக்கிறோம் இத்து ஆகியும் சேரும் போது த அப்படிங்கிற சொல் உருவாயிருச்சு உருவாயிருச்சா அப்போ நீங்கள் பிரித்தது கரெக்டு இப்போ இந்த இதில் நம்ம என்னென்ன பகுபத உறுப்பிலிருக்கணுங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னா உணர் அப்படிங்கிறது பகுதி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிறது என்னது பெயரற்ற விகுதி ஆல முடிஞ்சு அப்படின்னா அது வந்து பெயரற்ற விகுதி புரியுது அடுத்து வந்து பகுதிக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது இத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து கால இடைநிலை ஸோ இது ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற பகுதிக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு வர்ற ரெண்டு மெய்யெழுத்து இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்ற மெய்யழுத்தை வந்து சந்தியாக எடுத்துக்கணும் ரெண்டாவது வர்ற மெய்யெழுத்தை தான் நம்ம வந்து இடைநிலையாக எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் இத்துங்கிறது கால இடைநிலை இந்த இத்துங்கிறது சந்தி இந்த இந்துங்கிறது தான் விகாரம் புரியுதா விகாரம்னால் என்ன அப்படிங்கிறது புரியுதா ஸோ உணர்ந்த அப்படிங்கிற சென்டென்ஸை எப்படி பிரிக்கணும் அதில் வர்ற பகுபத உறுப்புகள் எது எது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்து பாய்வனை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் பாய்வனை அப்படிங்கிற ஒரு சொ சொல் எடுத்துருக்கணும் இதை வந்து எப்படி பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பகுதியை பிரிக்கிறோம் பகுதி வந்து என்ன செய்யணும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் திரும்ப அதை வந்து நம்ம பிரிக்க அதாவது பிரிக்க முடியாத மாதிரி இருக்கணும் ஸோ பாய்வனை அதோட வேர்ச்சொல் எது அப்படின்னா பாய்னு சொல்லுவாங்க பாய்னா பாய்ந்து போகிறது இல்லையா ஸோ அதோட வேர்ச்சொல் பாய்ன்னு சொல்லுவாங்க அடுத்து வன இருக்கு இல்லையா ஸோ வன அப்படிங்கிறதுல இந்த வனங்கிறத இவ்வு அதோட இவ்வு அடுத்து வாவை பிரித்தோம் அப்படின்னா இவ்வு கூட்டல் ஆணு பிரியும் ஸோ நாவை பிரித்தோம் அப்படின்னா இன்னு கூட்டல் ஆணு பிரியும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது கரெக்டானதா அப்படின்னா கரெக்டு கிடையாது அப்போ இதை எப்படி மாற்றிக்கலாம் நம்ம பாய் கூட்டல் யூ கூட்டல் இந்த ஆவையும் அன்னையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது சாரிய வகை சாரும்பொழுது ஸோ அண்ணு நம்ம மாற்றிக்கலாம் அடுத்து ஆங்கிறத நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதோட இப்போ இப்போ இதை பாருங்கள் பாய் குட்டல் இவ் இவைய ஆவை சேர்க்கும் போது வா வந்துடும் இன்னை ஆவை சேர்க்கும் போது நான் வந்துடும் ஸோ பாய்வனை சேர்த்தோம்னு என்னது பாய்வனை அப்படிங்கிற சென்டென்ஸ் சந்திர்சா அப்போ நம்ம பிரித்தது கரெக்டு அப்படின்னால பாய் அப்படிங்கிறது வந்து பகுதி சரியா இவ்வுங்கிறது என்னது எதிர்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை அண்ணுங்கிறது என்னது சாரியை புரியுதா ஆங்கிறது என்னது பெயரற்ற விகுதி புரியுதா எப்படி பிரிக்கணும் அதை பிரித்ததை நம்ம திரும்ப கூட்டும்பொழுது கரெக்டான அந்த சென்டென்ஸ் அந்த லெட்டர் வந்து அந்த சொல் உருவாயிருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப நம்ம மனப்பாடம் முன்னிச்சிருப்போம் இல்லையா அந்த பகுபது உறுப்புகள்னால் என்ன அந்த பகுபது உறுப்புகள் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கேற்றாப்டி நம்ம மாற்றிக்கலாம் புரியுதா ஸோ பகுபத உறுப்பு இலக்கணம்னா இப்படித்தான் பிரிக்கணும் ஸோ புரியாதவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து பகுதி தனியாக நடத்துங்க விகுதி தனியாக நடத்துங்க அப்படின்னாலும் நடத்தலாம் ஆனால் நீங்கள் பகுதிக்குரிய விகுதிக்குரிய இடைநிலைக்குரிய சந்திக்குரிய சாரியைக்குரிய லெட்டர்ஸ் எது எது அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த பகுபத உறுப்பு இலக்கணத்தை பிரித்து பகுபத உறுப்புகளை பெயர் வைக்க முடியும் புரியுதா அடுத்து குமைந்தனன் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கலாம் சரி குமைந்தனன் அப்படிங்கிறத பிரிக்கலாம் கும்மை அப்படிங்கிறதுல கும்மை பகுதி என்ன என்னது பிரிச்சா பொருள் தரணும் ப்ளஸ் அதை வந்து இன்னும் பிரிக்க முடியாதா இருக்குன்னு பார்த்தோம்னா சோ பகுதி பிரிச்சாச்சு கும்மை அடுத்து இந்துங்கன்னு வந்துருக்குன்னா நம்ம என்ன செய்யணும் இத்து ப்ராக்கெட்டில் இந்து போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்னா சோ இதை மனப்பாடம் தான் ஆகணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இத்து கூட்டல் ஆவா பிரிச்சுக்கலாம் அடுத்து நாங்கிறத என்ன பிரிக்கலாம் இன்னு கூட்டல் ஆவா பிரிச்சுக்கலாம் அடுத்து வர்ற இன்ன அப்படியே போட்டுக்கலாம் புரியுதா இப்போ இப்படி இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும் இதோட பகுபத உறுப்புகளை வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்போ அதுக்கேற்ற அப்படி நம்ம படித்த பகுபத உறுப்புகள் எழுத்துக்கள் எப்படி இருக்குமோ அதுபடி நம்ம பிரிக்க போகிறோம் சரியா அது ஃபஸ்ட்டு பிகினருக்கு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் இத்து இந்த அப்படியே போட்டுடலாம் இந்த இத்து அப்படியே போனாலும் அது இறந்த கால இன்னைக்கு வருமா ஸோ இத்து இதில் ஆவை இன்னையும் சேர்த்துக்கலாம் அண் அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அது சாரியைக்கு வரும் இந்த ஆவை அன்னையும் போட்டோம் அப்படின்னா என்னது வருது ஆண்பால் வினை முற்று விகிதம் வரும் இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பகுதி பத உறுப்பிலக்கணம் படி பிரிச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதுக்கு தான் பேர் வைக்கிறோம் கும்மி அப்படின்னா பகுதி இத்துங்கிறது என்னது சந்தி இந்தானது விகாரம் அடுத்து பாருங்க இத்துங்கிறது என்னது இறந்தகால இடைநிலை இறந்தகால இடைநிலை அண்ணுங்கிறது என்னது சாரியை இந்த அண்ணுங்கிறது என்னது ஆண்பால் வினைமுற்று விகுதி புரியுதா இப்போ பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை வந்துருச்சா ஆறு உரு உறுப்பு இலக்கணங்கள் வந்துருச்சா பகுதி நிந்துங்கிறது என்னது விகாரம் புரியுதா அடுத்து பார்த்தீங்கன்னா அரைந்தனன் அப்படிங்கிற சென்டென்ஸ் கொடுக்குறேன் இந்த அரைந்தனன் இந்த செ இந்த சொல் வந்து எப்படி பிரிக்கணும் பிரித்தா அதோடைய பகுபத உறுப்புகள் என்னென்னா அதோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இன்றைக்கான பகுப்பத உறுப்பிலக்கணங்கள் என்ன அதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி அவங்களுக்கு சஜஷன் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ